Good morning, students. Good morning to everybody. Today, have a nice day. My name is Kohila. Our school name is Gurukulam Nursery and Primary School. Today, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவர் இங்கிலீஷ் அவர்ல ஆல்பாபெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்பாபெட்ஸ்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? இன்னைக்கு நான் ஹேண்ட் பிரிண்டிங் ஆல்பாபெட்ஸ் அதாவது இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு ஆல்பாபெட்ஸை சொல்லி கொடுக்க போகிறேன். ஹேண்ட் பிரிண்டிங் ஆல்பாபெட்ஸ் அப்படின்னா கை அச்சுகளை வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு கை அச்சுகளையும் ஒவ்வொரு விதமான இதாக உருவாக்கி நான் இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியான முறையில் சொல்லி கொடுக்க போகிறேன். எவ்வளோ ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள். இப்போ இந்த கை அச்சை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆப்பிள் உருவம் கிடைக்குது இல்லையா? ஆப்பிள் எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்களா? ஆப்பிள் வந்து நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானது, நல்லா சாப்பிடணும் சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பி ஃபார் பேர்ட். இந்த கை அச்சுகளை பார்க்கும்போது நமக்கு பேர்டு உருவம் நமக்கு கிடைச்சிருக்கா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சி ஃபார் கிராப். கிராப் அப்படின்னா என்னது? கிராப் அப்படின்னா நண்டு. கிராபை வந்து ரெண்டு கை அச்சுகளை வச்சு நான் ஈஸியாக பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பி ஃபார் டைனோசர். இந்த கை உருவத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு டைனோசர் உருவம் கிடைக்குது இல்லையா? பி ஃபார் டைனோசர். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இ ஃபார் எர்த். எர்த்தை வந்து உள்ளங்கையை வச்சு மட்டுமே நான் பண்ணியிருக்கேன். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எர்த் மாதிரி தெரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எஃப் ஆர் ஃபிஷ்ஷு. எஃப் ஆர் ஃபிஷ்ஷு. இந்த உருவத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபிஷ்ஷு வடிவம் கிடைக்கிது இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜி ஃபார் ஜுராஃபி. ஜி ஃபார் ஜுராஃபி. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜுராஃபி உருவம் கிடைக்கிது இல்லையா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.